சூப்பரா இருக்குங்க. 2022 குரூப் 4 எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான், கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழையும் கால முறைப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லிட்டு, இதுல பாருங்க பகுத்தறிவு, விடுதலை, குடியரசு, புரட்சி அப்படின்னு கொடுத்திருக்கான். இதற்கான ஆன்சர் 10 வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்ற யூனிட்ல 129 பேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா, பாருங்க இங்க கொடுத்து வச்சிருக்கேன், ஹைலைட் பண்ணிருக்கேன், குடியரசு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் ரீவேல்டு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை. அப்ப டைரக்டா 10 வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல இருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு கேள்வி பாருங்க, பின்வருவற்றுள் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா 10 வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்ற யூனிட்ல 130 பேஜ் நம்பர்ல இருக்கு. இந்த குவெஸ்டின் 129, இது 130 பேஜ் நம்பர்ல இருக்கு. அடுத்தடுத்து பக்கத்துல கேட்டிருக்கான், இங்க பாருங்க இரட்டைமலை சீனிவாசனே சொல்லிட்டாங்க, இதுல கொஞ்சம் ஹைலைட் பண்ணல, நீங்க வந்து உங்க புக்ல பாத்துங்க. 1893 வந்து ஆதி திராவிட மகாசபை அது வந்து தோங்கினாருன்னு டைரக்டா கொடுத்து வச்சிருக்காங்க, சரிங்களா. சோ இதே மாதிரி 10 வகுப்பு புதிய சமூக புத்தகத்துல டாப் 5 யூனிட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 5 யூனிட் நீங்க படிச்சீங்கன்னா மினிமம் 15 கேள்விகள் உறுதி. என்னங்க 5 யூனிட்டா 5 புக்கா? இல்ல இல்ல, 5 யூனிட் படிச்சா 15 கேள்விகள் உறுதி. நம்பர் மாதிரி இல்லையாப்பா, நம்பலனா இந்த PDF நீங்களே டவுன்லோட் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல குடிப்பீங்க, 5 கேள்விக்கு மேல உறுதின்னு. இந்த டாபிக் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, அதாவது அந்த 5 யூனிட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை பண்ணிட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, பிடிக்கலனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு 1 லிங்க்கும் கொடுத்துருப்பேன், ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க, நம்மளுடைய நோட்ஸு டெஸ்ட் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம். சரி, எங்கிட்ட வந்து டெலகிராம் ஆப்பே இல்லை, ஒன்லி வாட்ஸ்அப் தான் சார் யூஸ் பண்ணுறேன் படிக்கிறதுக்கு அப்படின்றவங்க இதோ நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்க, 9444304 இந்த நம்பருக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக. நம்ம குரூப் 4 GK சிலபஸ் எடுத்தா மொத்தம் 10 யூனிட் கொடுத்துருப்பான், அதில் 10 யூனிட் மேக்ஸ் இருக்கும், 25 கேள்வி அதில் கேட்குறான் அது தனி, மீதி இருக்கிற 75 கேள்விகள் 9 யூனிட் படிக்கணும். இதில் 6th 12th வரைக்கும் சயின்ஸ் படிக்கணும், சோசியல் சயின்ஸ் படிக்கணும், கரண்ட் அஃபேர் படிக்கணும், அடேங்கப்பா ஏகப்பட்டது படிக்கணும். இதில் ஒரு ட்ரிக் இருக்குதுங்க, என்ன சார் அப்படின்னு கேட்டால், நம்ம ஒரு சில புக்கில் ஒரு குறிப்பிட்ட யூனிட்டை ரெகுலராக திருப்பி திருப்பி கேட்பான். கடந்த 10 கேள்விகள் குரூப் 4 கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில யூனிட்ல இருந்து எப்பவுமே கொஸ்டின் கேட்டுட்டு இருப்பாங்க. அதில் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 5 யூனிட் வந்து செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த 5 யூனிட் எங்கே சார் இருக்கு அப்படின்னு கேட்டால், 10 வகுப்பு புதிய சமூக புத்தகத்தில் இருக்குங்க. நீங்களே கொஞ்சம் வாங்க, இதில் குரூப்புக்கு 2022 குரூப் 4 கொஸ்டினே எடுத்திருக்கேன், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 10 வகுப்பு சமூக புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸில் பாருங்க, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் 2022 குரூப் 4 எக்ஸாமில் டைரக்டாக 4 கேள்விகள் கேட்டிருக்கோம், நான் பேஜ் நம்பரோட அட்டாச்மெண்ட்டே எடுத்துட்டு வந்திருக்கேன் ப்ரூஃப், சரிங்களா. அதுக்கு அடுத்ததாக வந்து இது வந்து இந்த யூனிட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிலபஸில் மொத்தம் 10 யூனிட்டுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் 7th யூனிட் வந்து இந்திய தேசிய இயக்கம்னு இருக்கும், அடுத்தது யூனிட் 8 இருக்கும், இது ரெண்டுத்திலுமே கவர் ஆகுது, ஓகேங்களா, ரைட்டு. அதுக்கு அடுத்ததா தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம், இதில் வந்து கொஸ்டின் கேட்கல, நான் என்ன ரீசன் சொல்கிறேன் அப்படியே இருக்கட்டும், இது யூனிட் 8 இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் அப்படின்ற யூனிட் இருக்கும், இதில் 2 கேள்வி 2022 குரூப் 4 கேட்டிருக்கான், இது நம்ம சிலபஸில் 8th யூனிட்டில் கவர் ஆகுது,
புரியுதுங்களா? இந்த மூணு யூனிட் மட்டும் நீங்க படிச்சீங்கன்னா மினிமம் நாலுல இருந்து ஆறு கேள்விகள் உறுதிங்க. சில எக்ஸாம்ல என்ன பண்ணிருப்பான், தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டத்தில இருந்து ரெண்டு மூணு கேள்வி கேட்டுருவான், தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்களை கேட்க மாட்டான், ஓகேங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்ல கேட்பான், ஒரு எக்ஸாம்ல மாறி மாறி கேட்பான். அப்ப நீங்க படிக்கிறீங்கன்னா தொடர்ந்து இந்த மூணு யூனிட் நீங்க படிச்சிட்டீங்கன்னா கன்ஃபார்மா நாலுல இருந்து ஆறு கேள்விகள் உறுதி. 2022 குரூப் 4 எக்ஸாம்ல ஆறு கேள்விகள் கேட்டிருக்கான், அதற்கான குரூப்பை நான் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, புரிஞ்சிருச்சா? ரைட். அதுக்கு அடுத்ததா குடிமியல். குடிமியல் பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு யூனிட் இருக்குதுங்க. முதல் இந்திய அரசியலமைப்பு, இதில் 2022 குரூப் 4 நாலு கேள்வி கேட்டிருக்கான். நம்ம சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5 இருக்கும். நம்ம சிலபஸில் இந்திய ஆட்சியல்னு கொடுத்துருப்பான், அதில் இது கவர் ஆகுது. ஓகேவா, புரியுதா? ரைட். அதுக்கு அடுத்தது மத்திய அரசு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதில் க்வெஸ்சன் கேட்கல, எதில்? 2022 குரூப் 4, சரியா? ரைட். அதுக்கு அடுத்தது மாநில அரசு. மாநில அரசுல ரெண்டு கேள்விகள் 2022 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. அப்போ அங்க பாருங்க, இந்திய அரசியலமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இந்த மூணு யூனிட்ல 2022 குரூப் 4 எக்ஸாம்ல 4+2 ஆறு கேள்விகள் கேட்டிருந்தாங்க. இது இந்த எக்ஸாம் மட்டும் இல்ல, கடந்த 10 வருஷ குரூப் 4 எக்ஸாம் எடுத்துட்டீங்கன்னா இந்த மூணு யூனிட்ல இருந்து மினிமம் 5 கேள்விகள் ரெகுலரா கேட்கிறாங்க. இந்த எக்ஸாம்ல 2022 குரூப் 4 எக்ஸாம்ல மத்திய அரசுல இருந்து க்வெஸ்சன் கேட்கல. இதே நீங்க 2019 எடுத்தா ரெண்டு கேள்வி கேட்டிருப்பான், 2018 எடுத்தா நாலு கேள்வி கேட்டிருப்பான் குடியரசுத் தலைவர்ல இருந்து, சரிங்களா? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் இருந்து டைரக்டா கேட்டு வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க படிக்கிறீங்கன்னா இந்த மூணு யூனிட்டும் ஒன்னா படிச்சுக்கணும். இந்த மூணு யூனிட் ஒன்னா படிச்சிட்டீங்கன்னா மினிமம் 5 கேள்விங்க. தெளிவா புரியுதுங்களா? கன்ஃபார்ம், இதுல மாத்துக்கிறதே கிடையாது, சரிங்களா? சூப்பர். அதுக்கு அடுத்ததா புவியல்ல ஒரே ஒரு யூனிட் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன யூனிட்னா இந்திய அமைவிடம், நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு. இது வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 3 இருக்கும் நம்ம சிலபஸ்ல. இதுல 2022 குரூப் 4 எக்ஸாம்ல நாலு கேள்விகள் கேட்டிருக்காங்க. நீங்களே பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த மூணு யூனிட் படிச்சா 7 கேள்வி, அதுக்கு அடுத்தது வந்து இந்திய அரசு, மத்திய அரசு, மாநில அரசு படிச்சா அதுல ஒரு 6 கேள்வி, 12 கேள்வி, பிளஸ் இங்க இந்திய அமைவிடம் படிச்சுன்னா ஒரு 4 கேள்வி. நீங்களே கணக்கு பண்ணீங்க, நான் இப்ப லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறது எத்தனை யூனிட் போட்டிருக்கேன், 7 யூனிட் போட்டிருக்கேன். அதுல 5 யூனிட்ல தான் இத்தனை கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எய்தரார் கட்டாயமா இந்த 7 யூனிட் நீங்க படிச்சிட்டீங்கன்னா மினிமம் 15 கேள்வி உறுதிங்க. இது நான் இந்த ஒரு எக்ஸாம் வச்சு சொல்லல, கடந்த 10 வருஷம் குரூப் 4 க்வெஸ்சனை வச்சு தான் சொல்றேன். உங்களுக்கு டவுட்டா இருந்தா இதுக்கான நோட்ஸ் கொடுக்கும் போது, நான் கடந்த 10 வருஷம் குரூப் 4 க்வெஸ்சன் அட்டாச்மெண்ட் பண்ணும் போது தெளிவா புரிஞ்சுப்பீங்க. புரியுதுங்களா? சூப்பர். அப்படியே நான் என்ன பண்ணுறேன், அதற்கான ப்ரூஃபும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 க்வெஸ்சன் படிச்சுட்டு இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிடுறேங்க. இங்கே பாருங்களேன், குடிமையில் ஃபஸ்ட்டு இந்திய அரசியலமைப்புன்னு இருக்குங்க. அதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, கீழ்கண்ட மொழிகளை செம்மொழி தகுதி பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துட்டான். இது 2022 குரூப் 4, சரிங்களா? இதில் சமஸ்கிருதம், தெலுங்கு, மலையாளம், தமிழ்னு கொடுத்துருக்கான். 10th நியூ புக்கில் 256 பேஜ் நம்பரில் இருக்கு, சரிங்களா? எங்கே இருக்குன்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸில் இங்கே பாருங்கள், செம்மொழியில் ஃபஸ்ட்டு தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒரியா, இதில் 4 தான் கேட்டிருக்கான். ஸோ அவன் ஆண்டு அடிப்படைன்னு சொல்லிட்டான். அப்போ இந்த பாக்ஸ்லேருந்து நேரடியாக கேட்டிருக்காங்க, புரியுதுங்களா? அதுக்கு அடுத்ததா அவராங்க புரிந்துள்ளதே எது அப்படின்னு கேட்டா, இதுல அரசியலமைப்பு பிரிவு 14, 17, 21, 26 கொடுத்துட்டாங்க. இது 10th நியூ புக்ல 256 பேஜ் நம்பர்ல இந்த கலர் பாக்ஸ்ல இருக்குங்க. நான் சொல்ற இந்த பேஜ் நம்பர்லாம் நான் வந்து 2019 எடிஷன் புக் வச்சிருக்கேன். நீங்க வேற ஏதாவது இப்ப லேட்டஸ்ட் புக்ல மேபி பேஜ் நம்பர் மாறி இருக்கலாம் அப்படின்னா கூட நீங்க இந்த பாக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது இந்திய அரசியலமைப்பு யூனிட் எடுத்து இந்த பாக்ஸ் வச்சு கண்டுபிடிச்சிங்க. முன்ன பின்ன இருக்க போகுது, 2 பக்கம் 3 பக்கம், ஓகேவா? புரியுதுங்களா? அப்புறம் பேஜ் நம்பர் தப்பா இருக்குதுன்னு கமெண்ட் பண்றாதீங்க. என்கிட்ட இருக்குது 2019 குரூப் 4 க்வெஸ்சன், சரி? 2019 புக்கு சபா ஒலர சாமி, ரைட்டு. அடுத்ததுங்க பாருங்களேன், இது வந்து கொஞ்சம் பாதி புக்கில் இருக்குது, பாதி வெளியே போயிருக்குது. ஆனால் அந்த பாதி வச்சே ஆன்சர் பண்ணிடலாங்க. ஃபர்ஸ்ட் சர்க்காரியார் ஆணையம்,
ராஜமன்னார் குழு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்காரியார் ஆணையை வந்து நம்ம புக்கில் வந்து 192 பேஜ் நம்பரில் இங்கே பாருங்க, சர்க்காரியார் குழு மத்திய அரசு நியமிப்பாங்க. இதே 191 பேஜ் நம்பரில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற கலர் பாக்ஸில் ராஜமன்னார் குழு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு நியமிச்சிருப்பாங்க. இதை ரெண்டு தெரிஞ்சாவே இதை ஆன்சர் போட்டுடலாம் சரிங்களா. பாதி புக்கில் இருந்தால் கூட 100% உங்களால் ஆன்சர் பண்ணிட முடியும் சரிங்களா. ஸோ இதே மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், மற்ற கொஸ்டின்ஸுக்கும் எந்த புக்கில் எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு கூட ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கான்ஃபிடண்ட்டாக படிங்க. இந்த 7 யூனிட் படித்தா கண்டிப்பாக 15 கேள்வி, அடடா மொத்தம் 75 கேள்வி, இதில் இந்த 5 கேள்வி இந்த 7 யூனிட்டில் வருதுன்னா மீதி 60 கொஸ்டின் தான் படிக்கணும். அடடடே இப்படி படிச்சா நான் ஸ்டேட் ஃபஸ்ட்டே வாங்கிட்டேன் கட்டாயமா. அடுத்து இதே மாதிரி இன்னும் ப்ரூஃப்லாம் இருக்குது, அதனால தான் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்பப்போ ப்ரூஃப் அள்ளி கொடுப்போம், நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிட்டா நீங்களும் ஈஸியாக வீட்டில் இருந்தே ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கலாம். ஆஹா சொல்கிறதுக்கே சூப்பராக இருக்குதுப்பா. சரி இந்த PDF எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க. இப்போ டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் அப்படியே கீழே வந்தீங்கன்னா PDF அப்படின்னு எழுதியிருப்பேன், PDF அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது, ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும், அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ டவுன்லோட் பண்ணிட்டு சும்மா போயிடக்கூடாது, கமெண்ட் பண்ணிட்டு போனோம் நல்லா இருக்குது நல்லா இல்லை சூப்பர்னு சரிங்களா. சும்மா ஒரு கமெண்டும் ஒரு லைக்கும் பண்ணிட்டு போங்க. பை பிரதர் அண்ட் சிஸ்டர்.